இன்றைக்கு நான் பார்க்க போற ஹெடிங் வந்து என்னன்னு சொன்னாப்ல ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் இறுதி ஹெடிங் கடைசி சப் ஹெடிங் வந்து அட்டவணைப்படுத்தல் என்ன ஷெட்யூலிங் கிரைட்டீரியா அந்த அட்டவணைப்படுத்த வரையறைகள் அல்லது நியதிகள் இந்த ஒரு பார்க்க போறோம். அப்ப அட்டவணைப்படுத்திகள் ஒன்று காணப்படுறதாலதான் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்ல அட்டவணைப்படுத்திகள் ஒன்று காணப்படுறதாலதான் பிள்ளையே என்ன நடக்குது யோசிச்சு பாருங்க. ஒரு ப்ராசஸ் உண்டு, ஒரு ப்ராசஸ் உண்டு வருதுன்னு சொன்னா ஒரு ப்ரோக்ராம் ப்ரோசஸ் ஏற்படுத்தப்படுதுன்னு சொன்னால் அந்த ப்ரோசஸ் ஒழுங்கு முறையாக செயற்படுத்தணும்னு சொன்னால் ஒரு அட்டவணைப்படுத்திகள்தான் நடைமுறைப்படுத்த வேண்டும். ஒரு ப்ரோசஸ் ஒரு ஒழுங்கு முறையாக எப்ப வரணும், எத்தனை மணிக்கு அவர் எக்ஸிக்யூட் பண்ண போகணும், எவ்வளவு நிமிடம் எக்ஸிக்யூட் பண்ணணும், செயற்படணும் என்ற விடயங்களை செயற்படுத்துறேன்னு சொன்னால் செயல்முறைகளை ஒழுங்கு முறையாக சரியான முறையில செயற்படுத்துறேன் அட்டவணைப்படுத்தி விட தேவைன்னு சொன்னோம். அதனாலதான் அட்டவணைப்படுத்தி மூன்று விதங்களை பார்த்தோம். அப்ப அதே யாரு என்ன அட்டவணைப்படுத்திகள் நியதிகளை பார்த்தீங்கன்னா ஒன்று முழு செயல் நேரம் டேர்ன் அரவுண்ட், அதுக்கு முதல் ஒன்று இதுக்கு முதல் ஒன்று இதுக்கு முதல் ஒரு டைம் ஒன்று இருக்கு அரைவல் டைம், அரைவல் டைம் வந்தடையும் நேரம். சரியா, வந்தடையும் நேரம் எழுந்தா எழுதிக்கொள்ளுங்க என்ன இந்த டியூப்ல போடுபட மறந்து தினைக்கு வந்தடையும் நேரம். வந்தடையும் நேரம்னு சொல்றது என்ன மீனிங் சொன்னாப்லேயே ஒரு செயல்முறையானது பிரதான நினைவகத்துக்கு வந்து சேர்ந்த நேரம் எத்தனாவது நிமிஷத்து எத்தனாவது மில்லி செகண்ட்ல எத்தனாவது செகண்ட்ல வந்தடைஞ்சிச்சு, வந்தடைந்த நேரம் தான் அரைவல் டைம், அரைவல் டைம். சரி ஓகே, அப்ப நான் சொல்றது விஷயம் விளங்கியிருக்கு. அப்ப இந்த அரைவல் டைம் எத்தனாவது நிமிடம் எத்தனாவது அல்லது எத்தனாவது எந்த நேரத்துல பிரதான நினைவகத்திற்கு செயல்முறை வந்து சேர்ந்துச்சு அந்த நேரம். காத்திருப்பு நேரம் சொன்னா என்னன்னு சொன்னால் செயல் ஒன்று செயலிக்கு பெற்றுக் கொடுப்பதற்கு முன்பு தயார் நிலையில் வரிசைப்பட்டிருக்கும் நேரம், அதாவது ரெடி ஸ்டேட்ல இருந்த மொத்த நேரம். ரெடி ஸ்டேட்ல இருந்து எங்கால போகணும், ரன்னிங் ஸ்டேட்டுக்கு போகணும். ரெடி ஸ்டேட்ல இருந்து எங்கால போகணும் பிள்ளையில், ரன்னிங் ஸ்டேட்டுக்கு போகணும். ரன்னிங் ஸ்டேட்டுக்கு போறதுக்கு இடையில ரெடி ஸ்டேட்ல தயார் நிலையில தயார் நிலையில் இருந்த நேரம் தான் காத்திருப்பு நேரம். அதான் சொல்லப்படுது செயல் ஒன்று செயலிக்கு பெற்றுக் கொடுப்பதற்கு, செயலின் ப்ராசஸர் பெற்றுக் கொடுப்பதற்கு முன்பு தயார் நிலை வரிசைப்படுத்தப்பட்டிருக்கும் நேரம் நேரம். அடுத்தது செயற்படும் நேரம், செயற்படும் நேரம் என்று சொன்னால் பர்ஸ்ட் டைம் இல்லை எக்ஸிக்யூட் டைம் என்று சொல்றது பர்ஸ்ட் டைம் என்று சொல்றது ரெண்டுல ஒன்று. செயலை நிறைவேற்றுவதற்கு செயலிக்கு எடுக்கும் நேரம், அதாவது இந்த ப்ராசஸ் வந்து ரன்னிங் ரன் பண்ணுறதுக்கு அதாவது மறைமுகமாக சொல்றேன்னா ப்ராசஸருக்குள்ள குறித்த ப்ராசஸ் எவ்வளவு செகண்ட் இருக்கும், அதாவது அந்த ப்ராசஸை செயலி ப்ராசஸர் செயற்படுத்துறதுக்கு எடுக்கிற நேரம் அதான் என்ன பர்ஸ்ட் டைம். சரியா, அதெல்லாம் இதுல எல்லாம் கேள்வியல்றதுக்கு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளுது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சாதித்த அளவு, சாதித்த அளவுன்னு சொன்னால் ஒரு நேர அலகொன்றுக்கு செயற்படுத்தி முடிக்கப்படும் செயல்கள் எண்ணிக்கை. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஓரலகு நேரத்துல செயற்படுத்தி முடிக்கப்பட்ட செயல்முறைகள் எண்ணிக்கை. ஆமா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 10 செகண்ட்ல என்ன 10 செகண்டுக்குள்ள 20 ப்ராசஸ் முடிக்கப்படுதுன்னு சொன்னால் அப்போ 1 செகண்டுக்கு 2 ப்ராசஸ் முடிக்கப்படும் அவ்வாறு, அதான் செயற்படுத்த. பதிலளிப்பு நேரம் என்று சொல்றது செயல்முறை ஒன்றுக்கு ஏதேனும் அறிவுறுத்தல் கிடைத்த நேரம் முதல் அதனை செயற்படுத்துவதற்கு ஆரம்பிக்கும் நேரம். சரியா, அதாவது அவருக்கு ப்ராசஸ் அறிவுறுத்தல் கிடைச்சத்திலிருந்து அவர் செயற்படுறதுக்கு எடுக்கிற மொத்த நேரமும் தான் பதிலளிப்பு நேரம். அவருக்கு எவ்வளவு எவ்வளவு நேரம் எடுக்கப்பட்டிருக்கு ரெஸ்பான்ஸ் பண்றதுக்கு, பதில் அளிக்கிறதுக்கு நேரம் கேட்கப்பட்டிருக்கு. அடுத்த முழு செயல் நேரம் என்று சொல்றது பிள்ளைகள் என்னென்று சொன்ன பிள்ளையே அப்ப காத்திருந்த நேரமும் வெயிட்டிங் டைமும் அவர பர்ஸ்ட் டைம் எக்ஸிக்யூட் டைமும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இதை எப்படி பேச இயலும்னு சொன்னால் நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க, ஹாஸ்பிட்டல்ல போய் வெயிட் பண்ற நேரமும் அது பிளஸ் அந்த நேரம் பிளஸ் அடுத்த வந்து டாக்டர் ரூமுக்குள்ள போயிட்டு நீங்க எக்ஸிக்யூட் பண்ற நேரமும் அந்த ரெண்டு நேரத்தை ஜாயின் பண்ணி வர்றதுதான் முழு செயல் நேரம். அதாவது வீட்டில இருந்து வெளிக்கிட்டு மீண்டும் வீட்டுக்கு வர நேரம் அதான் டேர்ன் அரவுண்ட் டைம். அது கொஞ்சம் யோசிச்சு விட்டீங்கன்னா சரி, அதான் நம்ம வரதான் ப்ராசஸ் ஒன்று என்ன செய்யறது தயார் நிலைக்கு கிரியேட் பண்ணப்பட்டு தயார் நிலைக்கு வந்து மீண்டும் டெர்மினேஷன் ஆகிறதுக்கு
டெர்மினேஷன் ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்குது, அவ்வளவு என்னது டேர்ன் அரவுண்ட் டைம். ஆகவே இவைகளையும் கொஞ்சம் நீங்க என்ன செய்து கொள்ளணும், பார்த்து கொள்ளணும். சரி, ஓகே. யாருக்கா டவுட் இருந்தா குயிக்கா பாஸ் பண்ணி விடுங்க. சரியா? சரி, ஓகே. அப்ப இதுல இதன் அடிப்படையில் இங்க பாத்தீங்கன்னு சொன்னால், செடியூலிங் அல்கோரிதம் ஒன்று ஒன்று இருக்கு. செடியூலிங் அல்கோரிதம், செடியூலிங் அல்கோரிதம் சொல்லக்கிட்ட இவர் என்ன மீனிங் சொன்னா, செயல் ஒழுங்கமைப்பு நெறிமுறை. செயல் ஒழுங்கமைப்பு நெறிமுறை. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி பேசுறோம்னு சொன்னாப்பிள்ளையே, இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, ஒரு டாக்டர் ரூம் இருக்குன்னு பேசிக்கொள்ளுங்க. அதான் அதான் இலகுவானது அடிக்கடி நான் அதைத்தான ஒரு விளங்கப்படுத்துறேன் நான். அதான் இலகுவாக இருக்கிறது சொல்றதுக்கு பேசுறதுக்கும் அதான் இலகுவா இருக்கு. இப்ப இதான் டாக்டர் ரூம் என்று சொன்னால், இது டாக்டர் ரூம் என்று சொன்னால், சரியா? இதுல வெளியால ஒரு 100 பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க. வெளியால 100 பேர் இணைஞ்சிருக்காங்க, வெயிட்டிங்ல இருக்காங்க. இப்ப என்ன பிரச்சனை இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இப்ப 100 பேரும் வெயிட்டிங்ல இருக்காங்கன்னு சொன்னால், 100 பேரையும் விரைவாக பார்த்து முடிக்கும். விரைவாக பார்த்து முடிக்கணும்னு சொன்னால், இப்ப யாதாயினும் ஒரு அல்கோரிதம் மட்டும் பயன்படுத்தணும். யாதாயினும் ஒரு நெறிமுறை, ஒரு பெஸ்டாக இருக்கப்படுகிற ஒரு நெறிமுறையை பயன்படுத்தி தனக்கிட்ட காணப்படுற வெயிட்டிங்ல காணப்படுற ப்ராசஸ் செய்து முடிக்கும். அதுதான் செடியூலிங் அல்கோரிதம். அதான் என்ன சொல்ல போறோம், செடியூலிங். ஆகவே நாம் இதுல என்ன பேச போறோம்னு சொன்னால், ஆகவே ஒரு ஒரு ஒரே ஒரு டாக்டர் இருக்கார் பார்க்கறோம்னு சொன்னால், இப்ப இவருக்கு அவசியமான வேலையை இருக்கும், ஃபாஸ்டா இருக்கணும். அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. மிக அதிகமான பேர் வந்து வெயிட்டிங்ல காணப்பட்டால், இவ்வளவு பேரையும் விரைவாக பார்த்து முடிக்கணும்னு சொன்னால், ஆக விரைவாக பார்த்து முடிக்கணும் என்ன அர்த்தம்னு சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. வெயிட்டிங் டைம் குறைவாக இருக்கும். வெயிட்டிங், ஒரு ஆள் வெயிட் பண்ற டைம் எப்படி இருக்கணும், இயன்ற அளவு குறைவாக இருக்கணும். குறைவாக இருந்தா தான் அவர் என்ன சொல்லுவார், விரைவாக என்ன பார்த்து முடிஞ்சிட்டாங்கன்னு பதில சொல்லுவாங்க. ஆனால் ஒரு ஆள் வெயிட் பண்ற நேரம் கூடுதலாக காணப்பட்டுச்சுன்னு சொன்னால் என்ன என்ன பேசப்படுது, சும்மா யோசிச்சு பாருங்க. டாக்டர் ரொம்ப டாக்டர் வெயிட் பண்ணி மிக நீண்ட நேரம் கூட வெயிட் பண்றீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அலுப்படிக்கும். அடுத்த வந்து பிரச்சனைகள், வீணான பிரச்சனைகளும் உண்டாகும், வளங்கள் வீணடிக்கப்படும். இதே விஷயம் தான் பிள்ளையில், இதே கன்செப்ட் தான் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால், இப்ப வாங்கி பாத்தீங்கன்னா தெளிவாக விளங்கும் இந்த விஷயம் வந்து. நான் சொன்ன விஷயம், செயற்பாட்டிற்கான செயல்களை செயலிக்கு அனுப்பும் ஒழுங்கமைப்பை கட்டுப்படுத்துவதற்காக செயல் ஒழுங்கமைப்பு நெறிமுறை பயன்படுத்தப்படுகிறது. அதாவது நிறைய ப்ராசஸ்கள் வெயிட்டிங்ல காணப்படுற சந்தர்ப்பத்துல அந்த ஒழுங்கமைப்பை கட்டுப்படுத்துறதுக்காக செயல் ஒழுங்கமைப்பு நெறிமுறை பயன்படுத்தப்படுகிறது. செயல் ஒழுங்கமைப்பு நெறிமுறை பயன்படுத்தப்படுகிறது. அவை கொஞ்சம் வாசிச்சு பாருங்க, கொஞ்சம் ஒரு நிமிடம் டைம் தான். சரியா பிள்ளே? ஆகவே செயல் ஒழுங்கமைப்பு நெறிமுறை என்று பேசுறது என்னன்னு சொல்லுங்க. அதாவது ஆக நாம் பேச்சு வழக்கில் பேசுறேன்னா, மிக நீண்ட நேரம் காத்திருப்பு நிலையில காணப்படுகிற அதிகமான ப்ராசஸ் வந்து காத்திருப்பு நிலையில காணப்பட்டால், அந்த ப்ராசஸ்களை செய்து முடிப்பதற்கு எக்ஸிக்யூட் பண்ணி முடிக்கிறன்னு சொன்னால், ஏதாவது ஒரு அல்கோரிதம் என்ன செய்யணும், கடைப்பிடிக்கணும். அது ஒழுங்கமைப்பு ரீதியாக கடைபிடிக்கும். கடைபிடிக்கிற ஒரு முறை தான் செயல் ஒழுங்கமைப்பு நெறிமுறை. செயல் ஒழுங்கமைப்பு நெறிமுறை. அப்ப இப்படி இப்படி முடிக்கிறதுக்காக வேண்டிய பிள்ளையில் 4-5 முறைகள் காணப்படுது பிள்ளையில் நாம பார்ப்போம். ஆகவே என்ன ஃபெஸ்கம் ஃபெஸ்டவுண்ட் இருக்கு. ஃபெஸ்கம் ஃபெஸ்டவுண்ட் என்ன அர்த்தம் சொன்னா, போலின்ல போறோம்னு சொல்லுவோம், நாம கியூல போறோம்னு சொல்லுவோம். அது எந்த ஓர்டரின் பிரகாரம் ஒரு ஆள் வந்தாரோ ஹாஸ்பிட்டலுக்கு, எந்த ஓர்டரின் பிரகாரம் வந்தாரோ அதே ஓடரின் பிரகாரம் அனுப்புறேன். அதைத்தான் நாம என்ன செய்து கொண்டிருக்கோம், பேணிக் கொண்டிருக்கோம். பாருங்க, நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாருங்க, ஃபெஸ்கம் ஃபெஸ்டவ் யார் ஓடரா வந்தாரோ அவருக்கு ஒரு நம்பர் வழங்கப்படும். அதே நம்பரின் பிரகாரம் தான் கூப்பிட்டு உள்ளுக்கு எடுப்பாங்க. அதான் ஃபெஸ்கம் ஃபெஸ்டவ்.
அது இது இது என்னன்னு சொன்ன பெஸ்டம் பெஸ்டோ பயன்படுத்துறது இலகுவானது ஆனா பிரச்சனை கூட ஒரு ஆள் வெயிட்டிங் டைம் வந்து கூடுதலா இருக்கு. ஒரு ஆள் வெயிட்டிங் டைம் என்ன இருக்கும் கூடுதலா யாருக்கு வெயிட்டிங் டைம் கூடுதலா இருக்கும்னு சொன்னார். அதாவது சின்னொரு வேலையோட ஒருவர் மிக சின்ன ஒரு வருத்தத்தை ஒருவர் ஒரு அவசரமான வருத்தத்தோட ஒருவர் அவங்களும் கூடுதலான நேரம் என்ன வேண்டிய இருக்கும் வெயிட்டிங் இருக்கும். அப்ப அர்த்தம் என்னன்னு சொன்னால் இப்ப முதலாவது ஒரு ஆள் வார 90வது நம்பர் எடுக்க இப்ப 2வது நம்பர் போய்கொண்டு உபயோகிக்க பாருங்க 90வது நம்பர் வாரவருக்கு அதிகமா பெரிய ஒரு அவசரமா இருக்கு. அப்ப இப்படியான சந்தர்ப்பங்கள்ல என்ன நடக்கும்னு சொன்னால் இது என்ன கூடுதலான வெயிட்டிங் ஏற்படுத்த வேண்டிய சந்தர்ப்பம் என்னென்று சொல்றேன்னு பாருங்க. இது இது ஒரு அல்கோரிதம் பெஸ்கம் பெஸ்டம்ன்றது இது ஒரு அல்கோரிதம் இப்படியான முறைகள் செயற்படுத்தப்படுறது. இவரை பாத்தீங்கன்னா குறுகிய வேலை முதலில் அதாவது என்னன்னா யாருக்கு குறைவான நேரம் தேவைப்படுது யாருக்கு மிக குறைவான நேரம் தேவைப்படுமோ செயற்படுத்தி முடிக்கிறதுக்கு அவரைத்தான் முன்னுரிமை அடிப்படையில முன்னுக்கு எடுக்கிறது. அவரை முன்னுரிமை அடிப்படையில ஃபர்ஸ்ட் எடுக்கிறது சரியா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஒரு அதாவது அவசரமான வார்த்தைகள் ஒருவர் அல்லது மிக மிக 1-2 செகண்ட் நான் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய நிலைமை வரும். அவ்வாறு யாருக்குரிய நேரம் செயற்படுத்துறது பர்ஸ்ட் டைம் செயற்படுத்துறதுக்குரிய நேரம் யாருக்கு குறைவா இருக்கோ அவரை தான் முன்னுரிமை எடுக்கிறது. அடுத்து 3வது பாத்தீங்கன்னா ரவுண்ட் ரோ சாரி முன்னுரிமை அடிப்படை. முன்னுரிமை அடிப்படையில் சொல்றதுல மீனிங் என்னன்னு சொன்னாப்லேயே அதாவது நாம சும்மா யோசிச்சு பாருங்க. டாக்டர் ரூம்ல நிப்போம் நின்று என்ன செய்வாங்க யாராவது ஒரு ஆள் என்ன செய்வாங்க முன்னுரிமை அவங்களுக்கு தெரிஞ்சா கூட என்ன செய்வாங்க எடுத்து ப்ராசஸ் பண்ணி அனுப்பிட்டுவாங்க. அப்ப நமக்கு அது கோபங்களுக்கு உண்டாகும். அப்ப அது தெரியும் சரியா. அதாவது தெரிஞ்சவங்க அல்லது ஏதாவது முன்னுரிமையை பயன்படுத்தி அவங்க வந்து என்ன செய்வாங்க செயற்படுத்திட்டு போவாங்க. அதே மாதிரி இங்கேயும் இருக்கு ஓஎஸ்எம் என்ன செய்யுதுன்னா முன்னுரிமை அடிப்படையிலையும் ப்ராசஸ்களை மேற்கொள்ள முயற்சிக்கும். இதுவும் ஒரு பெஸ்டான ஒன்று. அடுத்த ரவுண்ட் ரோபின் படிப்பியதாக சொல்றேன் சரியா. இந்த அந்த ரவுண்ட் ரோபினை பற்றி சொல்லும் பொழுது அதை சொல்றேன் பாருங்க. மேலுள்ள சகல வழிமுறைகளும் மேலுள்ள சகல வழிமுறைகளும் பின்வரும் இது பிரதான முறை முறைமைகளுக்கு அமைய பயன்படுத்தி பயன்படுத்த முடியும் சரி பயன்படுத்த முடியும் சரி முறைமைகளுக்கு அமைய பயன்படுத்த முடியும். இந்த மேலகான பிறந்த நாளையும் நாளையும் இந்த ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று நான் ப்ரீஎம்டிவ் அடுத்து ப்ரீஎம்டிவ் ரெண்டு விதமாக பிரிக்கலாம். நான் ப்ரீஎம்டிவ் ப்ரீஎம்டிவ் என்று ரெண்டு விதமாக பிரிக்க முடியும். யாருக்கு டவுட் இருந்தா சொல்லுங்க. இவ்வளவு தான் நம்மள சிலபஸ் இதோட நம்மட என்ன முடிக்கப்படுது இதோட நம்மட ப்ரோசஸ் மேனேஜ்மெண்ட் முடியுது. நாம கொஞ்சம் மேலதிகமான சில விடையை பேசணுங்கிறதுக்காக கீழே சில விடயங்களை நான் ஆட் பண்ணிருக்கேன். இந்த ஃபெஸ்க ஃபெஸ்டா என்ன ரவுண்ட் ரபின் என்ன ப்ரையாரிட்டி பேஸ்டா என்னன்னு கீழே உதாரணத்தோடு விளங்கப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த டைமே பார்ப்போம். பார்த்துட்டு இருந்துச்சுன்னா ப்ரோசஸ் மேனேஜ்மெண்ட் கம்ப்ளீட் ஆக்கப்படுது சரியா. சரி ஓகே. வேற ஏதாவது டவுட் இருக்கா நான் பேசின விடயங்கள்ல டவுட் இருந்தா கொஞ்சம் பேசி விடுது.